வணக்கம். இன்னைக்கு அமரர் கல்கி எழுதிய சந்திரமதி அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைடெக்கான ஸ்கூல்லாம் இல்லை, உட்கார சேர் கூட கிடையாது. ஒரு சின்ன ஓலை பந்தலுக்கு கீழே தான் அந்த பள்ளிக்கூடம் செயல்பட்டு வந்துச்சு. அந்த ஆசிரியரோட அந்த வகுப்பில் மொத்தம் 30 மாணவர்கள் இருந்தாங்க. அதில் 4-5 பெண்களும் படிச்சுட்டு வந்தாங்க. அந்த பெண்களில் ஒருத்தி ஊர் நாட்டாண்மை நல்லானோட மகள், தாயில்லா பிள்ளை, பேரு சந்திரமதி. அவள் முகத்தில் அழகு சொட்டும். அழகி மட்டும் இல்லை, நல்ல சமத்தும் கூட. அந்த காலத்தில் பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஏதோ கொஞ்சம் படித்ததும் பாதியில் நிறுத்திட்டு யாருக்காவது கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு சந்திரமதியும் விதிவிலக்கில்லை. ஒரு 4-5 வருஷங்களுக்கு அப்புறமா ஆசிரியர் சந்திரமதியை கொலக்கரையில் வச்சு பார்த்தாரு. அப்போது சந்திரமதிக்கு அவள் அப்பா கல்யாணம் பேசியிருந்தார். அதை தெரிஞ்சு சந்திரமதி கிட்ட ஆசிரியர் விசாரித்தார். என்ன சந்திரமதி, உனக்கு கல்யாணமாமே அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், சந்திரமதி அழ ஆரம்பிச்சிட்டா. சார், நான் சொல்கிறத கேளுங்க, நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கேன் அப்படின்னா. நம்ம ஆசிரியருக்கு 50 வயசுங்க, சந்திரமதிக்கு 25 வயசு. அவளை அந்த கருப்பு மேசக்காரன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ஆசிரியருக்கு தோணுச்சு. அந்த கருப்பு மேசக்காரனுக்கு 45 வயசு. அடுத்த கிராமத்திலிருந்து நிறைய பணத்தோடு இங்கே வந்து நிலப்புலன்கள் வாங்கி போட்டான். அதில் சாகுபடி செய்ய நல்லான் உதவி பண்ணினான். என்னதான் நல்லான் ஊர் நாட்டாண்மையாக இருந்தாலும் சொத்துக்கள் இல்லாதவன். ஆனால் இந்த கருப்பு மேசக்காரனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. சந்திரமதி அவனுக்கு கட்டி கொடுத்துட்டா அவனோட எல்லா சொத்துக்களுக்கும் அவளே எஜமானி. இதை வச்சு தான் அவனுக்கு சந்திரமதியை பேசி முடித்தான். ஆசிரியரோட கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு 2 பசங்க. 2 பேருமே சின்ன வயசில் இவர்கிட்ட தான் படித்தாங்க. அப்புறம் ஹைஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பித்தாங்க. லீவுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் ஜமீனோட மைத்துனன் மகன் ஒருத்தனும் அவங்க கூட வருவான். பேரு துரையப்பன். முதல்ல ஆசிரியருக்கு அவனை பிடிக்கலனாலும் போக போக அவன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஊரில் துரையப்பன் சந்திரமதி பற்றி கிசுகிசுக்கள் வளம் வந்தது. கிராமத்தில் ஒன்றுன்னா 10 சொல்கிறது தானே வழக்கம். அப்படி சந்திரமதியை பற்றின பேச்சு ஊரில் காட்டுத்தீயாக பரவிச்சு. இதை ஆசிரியர் நம்பலை. ஆனால் இது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டார். அந்த கருப்பு மேசக்காரனுக்கு துரையப்பன் எவ்வளவோ மேலில்லையா. அந்த வதந்தியில் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு ஆசிரியருக்கு மெல்ல மெல்ல தான் புரிஞ்சுது. ஒரு நாள் அந்த கருப்பு மேசக்காரன் ஆசிரியர்கிட்ட வந்து, சார் அப்புறம் என் மேலே தப்பு சொல்லாதீங்கோ, யாரோ வெளியூர் பையன் ஒருத்தன் வர்றானாமே, பேரு கூட ஏதோ துரையப்பனா, அவன் இனி இந்த ஊர் பக்கம் தலை காட்டக்கூடாது, மீறி வந்தான்னா தலையை சீவி போடுவேன்னு சொன்னான். ஆசிரியரும் லேசில் விடலை. துரையப்பனோட அப்பா சாதாரணமானவர் இல்லை, கவர்மெண்ட்டையே கைக்குள்ளே வச்சுருக்காரு, அவர் மகனுக்கு ஒன்றுன்னா உன் கதி அதோ கதி தான் அப்படின்னு பயமுறுத்தினார். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு போனான் கருப்பு மீசக்காரன். ஆசிரியர்கிட்ட நாகரத்னம்னு ஒருத்தன் 4 வகுப்பு வரை படித்தான். அப்புறம் தான் அப்பாவுக்கு துணையாக விவசாயம் பார்க்க போயிட்டான். அவர் இறந்து போனதுக்கப்புறம் விவசாயத்தை விட்டுட்டு காளமாட்டை வச்சு வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். படிப்பில் அக்கறை காட்டாமல் இருந்தவன் திடீர்னு ஆசிரியர்கிட்ட வந்து, எனக்கு படிப்பு சொல்லித்தாங்க, இங்கிலீஷில் பேச ஆசையாக இருக்குது இப்படிலாம் சொன்னான். ஆசிரியரும் கற்றுக் கொடுத்தாரு. இவ்வளோ சீக்கிரம் அவன் படிப்பு கற்றுப்பான்னு ஆசிரியர் எதிர்பார்க்கலை. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் கடைசி வர நிலைக்கணும்ல, அதுதான் இல்லை. இவருக்கு ரொம்ப சீக்கிரமே நாகரத்னத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சு. இந்த விஷப்பாம்பையாக இத்தனை நாளாக நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டார். எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? கதையோட முக்கியமான கட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது. துரையப்பன் சந்திரமதி பத்தின வதந்தி ஊருக்குள்ள பரவி 1 வருஷத்துக்கு மேலாகிட்டு. தைப்பொங்கல் விடுமுறைக்கு ஜமீன் மகன்கள் கூட துரையப்பனும் வருவான்,
ஏதாவது கலவரம் நடக்கும்னு ஆசிரியர் எதிர்பார்த்தாரு. ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. தை போய் மாசியும் பிறந்தாச்சு. சித்திரையில கருப்பு மீசக்காரனுக்கும் சந்திரமதிக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. இந்த கல்யாணத்தை நினைக்கும் போதுதான் ஆசிரியருக்கு ஒரே வயிற்றுச்சலா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாயங்கால வேளையில ஆத்தங்கரையில உட்கார்ந்திருந்தாரு ஆசிரியர். அது அம்மாவாசை. வெளிச்சம் குறைய ஆரம்பிக்க வீட்டுக்கு கிளம்ப போனாரு. அப்போ அங்க ஏதோ பேச்சு குரல்கள் கேட்க ஆசிரியர் உத்து கவனிச்சாரு. அது நல்லான் கருப்பு மீசக்காரன் நாகரத்னம். அவங்க ரெண்டு பேரு கூட இந்த நாகரத்னத்தை ஆசிரியர் எதிர்பார்க்கல. அவங்க மூணு பேரும் பேசினதை கேட்ட ஆசிரியருக்கு ஆத்திரமா வந்தது. அப்பாவி மாதிரி இருந்துட்டு இந்த நாகரத்னம் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான்னு யோசிச்சப்போ அவன் மேல அவருக்கு விருப்பு வந்ததுல ஆச்சரியம் இல்லாதானே. அவரை அறியாமலேயே அட பாவிகளா அப்படின்னு கத்திட்டாரு. மூணு பேரும் இவரை சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. நீ இங்க பார்த்தது கேட்டதுன்னு எதுவுமே இங்க இருந்து வெளியே போக கூடாது. உன் தலையில சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கருப்பு மீசக்காரன் சத்தியமும் வாங்கிக்கிட்டான். அந்த கிராமத்துல மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு காமன் விழா கொண்டாடுவாங்க. விழா நடக்கிற இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சமயத்துல கிராமத்துக்கு அரை மைல் தூரத்துல ஒரு கார் வந்து நின்னது. அந்த காரை ஓட்டிட்டு வந்திருந்தது துரையப்பன். அவன் ஒரு ஒத்தையடி பாதையையே உத்து பார்த்துட்டு இருந்தான். அங்க இருந்து ரெண்டு உருவங்கள் அவனை பார்த்து வந்துட்டு இருந்தது. அது சந்திரமதியும் நாகரத்னமும் தான். அவங்க கார்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அந்த கார் ஊருக்கு வெளியே சுங்கச்சாவடி கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக நின்னுச்சு. அங்க எதிர்பாராத விதமா ரெண்டு பேரை சந்திக்க வேண்டியிருந்தது. அது கருப்பு மீசக்காரனும் நல்லானும் தான். துரையப்பனோட கார்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. நீ எங்க போகணும்னு நினைச்சியோ அங்கேயே வண்டியை விடு அப்படின்னு கருப்பு மீசக்காரனோட மிரட்டல் சத்தம் கேட்டது. துரையப்பன் நடுநடுங்கி போனான். கடைசியில நகரத்துல ஒரு பூட்டின வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி நாகரத்னத்துக்கிட்ட சாவியை கொடுத்து திறக்க சொன்னான். எல்லாரும் உள்ள போனாங்க துரையப்பனை தவிர. ஹட வாங்க தம்பி உள்ள போலாம் அப்படின்னு கருப்பு மீசக்காரன் அவன் கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போனான். உள்ள போய் கருப்பு மீசக்காரன் பேசினான். சரி, நீங்க சந்திரமதியை கூட்டிட்டு வந்துட்டீங்க. திருப்பி நாங்க கூட்டிட்டு போறதுல நியாயம் இல்லை. அந்த பெண் எங்க இருந்தாலும் சந்தோஷம்தான். அவ அப்பா அவளை வளர்த்து ஆளாகின செலவை எடுத்து வச்சுட்டு அவளை கூட்டிட்டு போங்க. என்ன, ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் கருப்பு மீசக்காரன். துரையப்பன் கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சுட்டு, சரி எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்க, நான் பணம் கொண்டு வரேன்னு சொன்னான். துரையப்பன் பணம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அவனை அடிச்சு போட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு திரும்பிடலாம்னு சந்திரமதியை தவிர்த்து மற்ற 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. கருப்பு மீசக்காரனை தனியா விட்டுட்டு போனா அவனே அந்த 3000 ரூபாயையும் சுருட்டிட்டு போயிடுவான்னு நல்லான் அவன் கூடவே இருந்தான். சந்திரமதி துரையப்பன் போனதுல இருந்து அழுதுட்டே இருந்ததுனால அவளை நாகரத்னத்து கூட ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. துரையப்பன் வருவான் வருவான்னு காத்துட்டு இருந்த ரெண்டு பேருக்கும் பெருத்த ஏமாற்றம். அவன் வரவே இல்லை. அப்பந்தான் துரையப்பன் இவங்களை ஏமாத்தின விஷயமே புரிஞ்சுது. அங்கேயே இருக்க பயந்து போய் ஊருக்கு திரும்பிட்டாங்க. ஊருக்கு திரும்பி வந்தவன் நேர ஆசிரியர்கிட்ட வந்து, சார் நாங்க மோசம் போயிட்டோம், நீங்க தான் இதுக்கு யோசனை சொல்லணும் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். என்ன விஷயம்னு கேட்கும் போதுதான் நாகரத்னமும் சந்திரமதியும் ஊருக்கு திரும்பி வராதது தெரிய வந்தது. நாகரத்னத்தையும் சந்திரமதியையும் வழிமறிச்சு துரையப்பனும் அவனோட ஆட்களும் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தான் அவங்க ரெண்டு பேருமே நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆசிரியர் ஜமீன்தார் வீட்டுக்கு நலம் விசாரிக்கிற மாதிரி போய் துரையப்பனை பத்தி கேட்டாரு. அதுக்கு ஜமீன், அட அந்த கதையை ஏன் சார் கேக்குறீங்க, அவனால பெரிய தொந்தரவா போச்சு. காமன் விழாவுக்கு ஊருக்கு வந்தவன் மறுநாள் ஆள் காணாம போயிட்டான். நானும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வச்சேன். இன்னைக்குதான் தகவல் வந்தது. திருநெல்வேலியில மாம வீட்டுல இருக்கானா, உடல்நிலை ஏதோ சரியில்லையா அப்படின்னு சொன்னாரு. துரையப்பன் கருப்பு மீசக்காரனை பார்த்துதான் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஆசிரியருக்கு நல்லாவே புரிஞ்சுது.
அங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. துரையப்பன் ஏற்கனவே கல்யாணமானவனா. சரி, அவன் எக்கேடும் கெட்டு போகட்டும், அவன்கிட்ட சந்திரமதி சிக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா சந்திரமதியும் நாகரத்னமும் என்ன ஆனாங்க அப்படின்னு தான் ஆசிரியருக்கு ஒரே யோசனையாவே இருந்தது. கொஞ்ச நாட்கள்ல ஆசிரியருக்கு ஒரு கடிதம் நாகரத்னத்துக்கிட்ட இருந்து வந்தது. சார், நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்குறேன். நீங்க சில சமயம் என்னை பத்தி தப்பா நினைக்கவும் இடம் கொடுத்துருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. சந்திரமதியும் நானும் சேரணுங்கிற என்னோட எண்ணம் நிறைவேறிடுச்சு. எங்களுக்குள்ள இந்த காதல் இன்னைக்கு நேத்து வரல, அது பள்ளிக்கூடம் படிக்கும் போதுல இருந்தே இருந்தது. என் சித்தப்பா ரங்கூன்ல இருக்காரு. இப்போ நான் சந்திரமதியை கூட்டிட்டு அங்கே தான் போக போறேன். உங்களால தான் இது நிறைவேறி இருக்குன்னு சந்திரமதி பல தடவை சொல்வா. நான் உங்களுக்கு அடிக்கடி கடிதம் போடுறேன், நீங்களும் பதில் கடிதம் போடணும். இப்படிக்கு நாகரத்னம் அப்படின்னு எழுதியிருந்தான். இதில் ஆசிரியருக்கு சந்தோஷம்னாலும் முன்னமே இதை பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் விட்டது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. எப்படியோ ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தா சரிதான்னு வாழ்த்தினார். கதை இதோட முடிஞ்சது. கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.